ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் மாம்ஸ் கேலரி. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்களோட ஒரு பர்ச்சேசிங் அண்ட் கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் வீடியோ, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு கூட நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கணும், அதுக்காக வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஷாப் போயிட்டு நான் என்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். காந்திமதி ஸ்டோர் தான் நான் போக போகிறேன். ஸோ இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான், ஆனால் வந்து ப்ராடக்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. என்னோட ஃபேவரட் கடை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கடைக்கு போனால் நம்ம எல்லாமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து ஆயில் கேன் மாதிரி பார்க்குறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காட்டின ஆயில் கேன் வந்து நல்லா இருக்குது. ஸோ சேம் கலராக எடுக்கலாமா என்னன்னு தெரியல, செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நகத்துனா பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகுது. கிளாஸ் ஐட்டம் வாங்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆயிலில் டக்குனு நம்ம அவசரமாக எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் வந்து கிளாஸ் ஐட்டம் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ ஒயிட் வந்து எடுத்தால் அநேகமாக அழுக்க ஆகிடுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த கண்டெய்னர் நல்லா இருக்கு, பட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏதாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெனுன்றதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ கடையை சுற்றி பார்த்தோம்னா நம்ம கண்ணாப்பினா நிறைய எடுப்போம். ஸோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் அந்த கடையை விட்டு கிளம்பிடணும். கொஞ்சம் வேணுன்ற பொருள் மட்டும் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போகலாம். ஸோ கிச்சனுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் அந்த ஆயில் கண்டெய்னர் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எப்போதும் வீட்டுக்கு வாங்குற மாதிரி மளிகை சாமான் தேவையானது ஃபுல்லாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வேணுமோ எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அது என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட நான் அமேசானில் கொஞ்சம் வந்து கிச்சனுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பொருள் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சரணியாக வீட்டுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் வாங்கினேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஷெல்ஃப் லைனர்லாம் போட போகிறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெருசாக காட்டின அந்த ஆயில் கேன் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். இந்த குட்டி கேன் வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ பெருசி ஒவ்வொரு டைம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சா தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு, ஒன்று நல்லெண்ணெய், ஒன்று குக்கிங் ஆயிலுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ வெளியில் போயிட்டு வந்ததுனால ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் அந்த ஷெல்ஃப் லைனர் பார்த்தீங்கன்னா இதுவும் கிடச்சிருக்கு. நான் இதுவும் வந்து போட போகிறேன். ரொம்ப நாளாக வந்து நான் அந்த ஷெல்ஃப் லைனர் வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். அது சரியாக வர உங்களுக்கு காற்றுன்னு பாருங்க, அப்படியே பிரிஞ்சு தொங்குது. அதனால வந்து இதையும் போடணும். மேக்ஸிமம் வந்து அந்த ஆயில் பாட்டில் வாங்குறதுக்காக தான் நான் போனேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எல்லா பொருளும் இருக்கும். ஏன்னா ஒன்று விட்டு ஒன்று இல்லைன்னா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ நான் என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஆர்கனைசிங் சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இந்த பொருள்லாம் தான் நான் வந்து கிச்சனில் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் த்ரீ வீடியோஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கின பொருளை அவங்கள்ட்ட காட்டியிருப்பேன். அது எல்லாமே வந்து ஒட்டு மொத்தமாக அதில் போட்டு வச்சிருக்கேன். அந்த ஹூக் இருக்குது, அப்புறம் ஆயில் கேன் இருக்குது, ஸோ இந்த பேஸ்கெட் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நான் செட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல அப்படியே பிரிஞ்சு கிழிஞ்சு தொங்குது, பார்க்கவே மோசமா இருக்கு. ஸோ வந்து ஷெல்ஃப் லைனர் போடுறது தான் பெஸ்ட். ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு நார்மல் துணியால நல்லா தொட. ஸோ சில பேர் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. நம்ம வந்து புதுசு புதுசு ஏதாவது வாங்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம சில்வரில் வாங்கிட்டோம்னா அப்புறம் மாற்ற முடியாது இல்லையா. அதனால வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் புதுசு புதுசு ஏதாவது மாற்றிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான், வாஷ் பண்ணுறதும் ஈஸி தான், ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தாங்க. எல்லா ஷாப்லேயும் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி வந்து நல்லெண்ணையும் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி குட்டியாக ரெண்டு ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து ஒன்று வந்து குக்கிங் ஆயில், இன்னொன்று வந்து நல்லெண்ணெய், ரெண்டுமே இருக்குது. நெக்ஸ்ட் அந்த புளிஜாடிக்காக தான் ஒரு பெரிய புளிஜாடி வாங்கினேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ப்ரௌன் கலர். எல்லாமே இதில் மாற்றிடலாம், ஏன்னா இந்த ஜாடிக்கு வந்து மூடி கிடையாது, அதனால தான். ஸோ இது செட் பண்ணியாச்சு, இதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டுக்கு அதையும் போட்டு வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ மோசமாக இருந்தது, இப்போ வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் வந்து நான் தனியாக கீழே இருக்க பாருங்கள், அது வந்து கீழே ஒரு அட்டை மாதிரி கட் பண்ணி போட்டால் கீழே வந்து ஆயில் ஆகாது. ஸோ வந்து நம்ம நெய் பிரணவ் குட்டிக்கு உள்ள நெய், அப்புறம் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன டப்பாவில் ஆயில் போட்டிருக்கேன். ஸோ பக்கத்தில் புளி, சால்ட், அஞ்சாறு பெடி டப்பா இருக்குது. ஸோ இதே மாதிரி மேலே இருக்கிற எல்லா ஷெல்ஃப்லையும் பார்த்தீங்கன்னா லைனர் போட்டு அந்த பாக்ஸ் வந்து அழகாக செட் பண்ணியாச்சு. அந்த லைனர் இருந்தாலே அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. நியூஸ் பேப்பருக்கு ஒஸ்ட்டாக இருந்தது, இது பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ இந்த ட்ரேயில் வந்து அந்த காஃபி அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபு, அதுக்கும் போட்டாச்சு. ஸோ சில்வர் டப்பாலாம் வந்து ஃபுல்லாக அதில் செட் பண்ணிட்டேன்.
ஸோ வந்து எடுத்து வைக்கிறது நார்மல் தாங்க, ஏன்னா அதை காட்டினா இன்னும் வந்து வளவலன்னு வீடியோ பெருசாக போகும். அதனால நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஷோ மாதிரி காட்டுறேன். அவ்வளோதான், ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த கேஸ் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கப்லாம் நான் செட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். நான் புதுசாக வாங்கின காஃபி கப் எல்லாமே வந்து அதில் செட் பண்ண போகிறேன். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா காஃபி கப்லாம் வாங்கினேன். மொத்தம் ரெண்டு ரெண்டு செட் வாங்கினேன். இன்னொரு செட் பார்த்தீங்கன்னா பிரணாக்குட்டி உடைச்சிட்டான். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இந்த ஃபைனலாக மாட்டுறேன் பாருங்க, அது அழகாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதையும் கார்னரில் செட் பண்ணியாச்சு. எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ளூ ஸ்டாண்ட் ஒன்னு இருக்கும், அதுல எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க, உங்கள்கிட்ட நான் காட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஸ்டாண்ட் கிட்ட போலாம், அது கொஞ்சம் வந்து கிளீன் பண்ண போறேன். ஒரு நிமிஷம், அது எவ்வளவு பொருள் இருக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. ஒரு நிமிஷம், எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க, பாக்குறதுக்கே தலை சுத்துது. சோ சின்ன சின்ன பொருள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்ட் ஃபுல்லா வந்து அப்படி அவ்வளவு பொருள் இருக்கு. தேவையில்லாத பொருள் தாங்க ஆக்சுவலா நிறையவே இருக்கு. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டாலே இந்த இடம் கொஞ்சம் வந்து நீட் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ஸ்டாண்ட் கிட்ட தான் வரப்போறேன். பாக்குறதுக்கு அழுகழுகையா வருது. இந்த பெரிய பேக் ஃபுல்லா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்ட் பொருள் தான். இது எல்லாமே வந்து சும்மாவே இருந்திருக்கு, இதை எடுத்துடலாம். இந்த பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கண்ணா பின்னான்னு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அதில் அடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே பிரணவ் குட்டியோடது தான். ஸோ ஆலோவேரா ஜெல்லு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளது, அதனால் எடுக்கிற மாதிரி இருந்தால் வசதியாக இருக்கும். ஸோ சானிடைசர் எப்போவுமே பெருசு ஒன்று வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சிங்க்க்கு உள்ள ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ங்க. ஏன்னா வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பொருள்லாம் போய் மாட்டிக்கிட்டு பெரிய இம்சையாக இருக்கும். ஸோ இது போட்டால் சூப்பராக இருக்குங்க, அதனாலே வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் ஒன் காட்டுறேன் பாருங்க, இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ். பின்னாடி வந்து அதை டைட் பண்ணுறதுக்கு அந்த ஏர் டைட் இருக்குது. ஸோ அதனால் வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா அதை வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு நம்ம இதை செட் பண்ணலாம். ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப் இருக்கு இல்லையா, நம்ம அதில் வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி நைட் ஃபுல்லாக வடிஞ்சு மார்னிங் வந்து ஸ்க்ரப்பர் நல்லா காஞ்சிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணியாச்சு. நான் உள்ளே போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஷெல்ஃப்லாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பரவாயில்லை. அந்த உட்டன் கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்லாம் வந்து இதில் போட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி வந்து இந்த கிளிப் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனால இதுவும் இங்கேயே வச்சுட்டேன். ஸோ இதுவும் கேஸ் கிளீன் பண்ணுறதுக்குள்ளது எல்லாமே இதுலேயே தான் இருக்குது. பக்கத்தில் வந்து கோகோனட் ஆயிலெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அரிசி ஓட்ஸ் இது எல்லாமே வந்து மேலே இருக்குது. மிக்ஸி ஜாரும் வந்து மேலே இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்டு அதெல்லாம் அதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் கரண்டி எல்லாம் அதில் போட்டு கார்னரில் வச்சுட்டேங்க. ஸோ இது வந்து இந்த இடம் வந்து முடிஞ்சிருச்சு. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த மோசத்துக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் இப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ளூ ஸ்டாண்ட் ஓகே. பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம நீட் பண்ணியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அடுக்கி செட் பண்ணியிருக்கோம். தேவையான பொருள் எல்லாமே எடுக்கிற மாதிரி நீட்டாக வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃபும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ். ஸோ இந்த ஷெல்ஃப் லைனரால இந்த இடம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அந்த ஜாடிலாம் சூப்பராக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் கேஸ் மேடம் இது எப்பொழுதும் போல தான். பட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அந்த கப் ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அது மோர் ஃபில்டர் காஃபி குள்ளதெல்லாம் அங்கே வச்சிருக்கேன். பக்கத்தில் கெட்டில் இருக்கு. ஸோ ஸ்விட்ச் போர்டு இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஆப்பு கூட மேலே மாட்டியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே அது காரணம் இருக்கு. இந்த தாளிக்கிற பொருள் எல்லாமே இதில் வந்து ஸ்டாண்டு மாதிரி மாட்டி வச்சிருக்கேன். ஸோ பிளேட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு இந்த இடம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்கின ப்ரஷ்லாம் வந்து அந்த கார்னரில் மாட்டியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. அது பக்கத்தில் சிங்க்கிட்ட நம்ம அந்த ஸ்க்ரப்பர்லாம் வைக்கிறதுக்கு அதுவும் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஃபில்டரும் வச்சாச்சு. ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அமேசானில் வாங்கின அந்த பேஸ்கெட் வந்து எனக்கு அவ்வளோ யூஸாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அழகாலத்தையும் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்புறம் இந்த ஜிங்க் கிட்ட வச்ச ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன் அமேசானில் வாங்கினேன். ஸோ யாராவது அந்த ரிவ்யூ மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய யூஸ் இருக்குன்னா நம்ம அனாவசியமாக நான் வாங்க மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி. ஸோ கிச்சன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வந்து தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இடம் அடைக்குது.
சோ புதுசா வாங்கின பொருள் எல்லாத்தையும் அழகா எடுத்து வச்சாச்சு. சோ கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து வேலை முடிஞ்சது. சோ ஜஸ்ட் ஒரு குட்டி வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சூப்பர் மாம்ஸ் கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் கூட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.